வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மாங்காய் பச்சடி. இது இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த பச்சடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் சின்ன சைஸாக இருந்தால் 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கலாம். இதை தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எந்த வெரைட்டி மாங்காய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காயை மெல்லிய சிறிய துண்டுகளாக நறுக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை அதில் போடுங்க. பச்சை மிளகாயை சேர்த்ததும் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை போட்டு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கிண்டுங்க. மாங்காயை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸாக வேணான்னா சீஸ் கிரேட்டரில் துருவி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பச்சடி செய்யும்பொழுது நம்ம பச்சடியை சாப்பிட்டோம்னா அங்கங்கே மாங்காய் கடிப்படும். அது இதனோட சுவையே தூக்கி கொடுக்கும். இந்த சீசனில் மாங்காயை வாங்கி பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான சாதத்துக்கும் இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் எந்த விதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக இந்த மாங்காய் பச்சடியை சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாப்பாட்டுக்கான நிறைவை இது கொடுக்கும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். மாங்காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் உப்பும் போடுங்க. உப்பு சேர்த்ததும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மாங்காய் வெந்ததும் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் பச்சடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி மிளகாய்த்தூள் மற்றும் வெல்லத்தோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 4-5 நாள் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம். அதிக நாள் வச்சுக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெல்லம் கரைஞ்ச பிறகு இதை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், இல்லைன்னா வெல்லம் கேரமலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பதம் இப்போ சரியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மாதிரி எல்லா சுவையும் கலந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.